வணக்கம் நண்பர்களே, ஜஸ்வோ ஃபேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்ப கட்டத்தில் யூஎஸ்ஏல முன்னாடி அடிமைகளாக வாழ்ந்த மக்களோட, முக்கியமாக கருப்பின மக்களோட குடும்பங்களுக்கு அரசாங்கம் நிலம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அப்படி சாரா ரெக்டர் அப்படிங்கிற பொண்ணுக்கு நிலம் கிடச்சிருக்கு. ஆனால் அது விவசாயம் பண்ண முடியாத வெத்து தரிசு நிலம், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அதுக்கு வருஷா வருஷம் வரி மட்டும் கட்டணும். இதனால் சாரா ரெக்டரோட அப்பா ஜோசப் ரெக்டர் என்ன பண்ணார்னா, அந்த நிலத்தை விற்க பார்த்தாரு. ஆனால் கோர்ட்டில் அந்த நிலத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுட்டாங்க. அதனால 1911 ஒரு பெரிய எண்ணெய் கம்பெனிக்கு அந்த நிலத்தை லீஸுக்கு விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1913 பிபி ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் அந்த நிலத்தில் ஒரு கிணறு தோண்டி இருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சது அந்த நிலத்தில் புதையல் இருந்திருக்குன்னு. புதையல்னா தங்கம் வயரெல்லாம் இல்லைங்க, அதுக்கும் மேலே எண்ணெய் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500,000 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கு அந்த நிலத்தில். இந்த நிலத்தோட ஓனர் சாரா ரெக்டருங்கிறனால எண்ணெயில் கிடைக்கிற அமௌண்ட்டில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தே ஆகணும். அந்த சின்ன பங்கை இன்றைக்கி பண மதிப்பு படி ஒரே நாளைக்கு 500,000 ரூபா. இப்படி டெய்லி அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் சீக்கிரமாகவே சாரா ரெக்டர் உலகத்திலேயே பணக்கார கருப்பின பெண் அப்படிங்கிற சாதனையை பண்ணிட்டாங்க. இதில் விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய பணக்காரங்களாகி சாதனையெல்லாம் பண்ணும்போது சாரா ரெக்டரோட வயசு 11. ரெண்டாயிரத்தி 2009 ரஷ்யாவில் 28 வயசான ஆர்டியோம் சிடோர்கின் அப்படிங்கிறவருக்கு அடிக்கடி இருமல் வந்திருக்கு. அதுவும் இருமும் போது ரத்தம் வந்திருக்கு, அதோட பயங்கரமான நெஞ்சு வலியும் இருந்திருக்கு. இதனால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ தான் டாக்டர்ஸ் அவரோட நுரையீரலில் கேன்சர் கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கேன்சர் கட்டியை எடுக்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணப்போ தான் ஒன்று தெரிஞ்சுது, அவரோட லங்ஸில் இருந்தது கேன்சர் கட்டி இல்லை, ஒரு சின்ன சைஸ் மரம். அது எப்படி அங்கே வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களால சரியாக கண்டுபிடிக்கவே முடியலை. சின்ன வயசுலலாம் ஏதாவது பணம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொட்டையோட முழுங்கினா உள்ள மரம் வளரும்னு சொல்லுவாங்க, அது உண்மையாக இருக்குமோ? நியூசிலாண்டை சேர்ந்த நைஜல் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஸ்கிராபிள் அப்படிங்கிற போட்டியில் 3 தடவை வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸ்கிராபிள்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணும்னா வார்த்தை புதிர் போட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை ஜெயிக்கணும்னா லட்சக்கணக்கான வார்த்தைகளை நம்ம கரைச்சி குடிச்சிருக்கணும். நைஜல் கலந்துக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை போட்டிகள் தான். ஆனால் 2015 முதல் முறையாக ஃப்ரெஞ்சு மொழியில் ஸ்கிராபிளில் கலந்துக்கிட்டாரு நைஜல். இதுக்காகவே ஃப்ரெஞ்சு டிக்ஷனரியை 2 மாதத்தில் மொத்தமாக மனப்பாடம் பண்ணி கரைச்சி குடிச்சிருக்காரு. கடைசியில் ஃப்ரெஞ்சு ஸ்கிராபிள்லையும் நைஜல் ஜெயிச்சிட்டாருன்னா பார்த்துக்காங்க. ஆனால் அதில் விஷயம் என்னன்னா, என்னதான் மொத்த ஃப்ரெஞ்சு டிக்ஷனரியும் கரைச்சி குடிச்சிருந்தாலும், அந்த போட்டியில் இவர் ஜெயிச்சிருந்தாலும், நைஜல் ரிச்சர்ட்ஸுக்கு ஒரு வார்த்தை கூட ஃப்ரெஞ்சில் பேச தெரியாது. இவரோட பேர் முகமது பஷீர். இவர் கேரளாவை சேர்ந்தவர், ஆனால் துபாயில் வேலை பார்த்தாரு. லீவ் நேரத்தில் கேரளாவுக்கு வந்துடுவார். 2016 இந்த மாதிரி லீவில் கேரளாவுக்கு வந்திருக்காரு. அப்போ திரும்பி துபாய்க்கு ரிட்டர்ன் போகும்போது இவர் போன ஃப்ளைட்டு துபாயில் கிராஷ் லேண்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு செதறிடுச்சு. ஆனால் வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல உள்ளே இருந்த எல்லாரையுமே காப்பாற்றிட்டாங்க, பஷீரும் உயிர் தப்பிச்சிட்டாரு. இதில் விஷயம் என்னென்னா, அவர் கேரளாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி துபாயில் வச்சு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கேரளாவுக்கு போயிட்டு திரும்பி துபாய்க்கு வரும்போது தான் ஃப்ளைட்டு கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு. அந்த கிராஷ்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சு 6 நாளுக்கு அப்புறம் அந்த லாட்டரியில் 7.5 கோடி ரூபா ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்வோ ஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ஆச்சரியமான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வர்தா.